ஸ்மைலிட்ரிப்ஸ் புதிய கிளை தற்போது புதுச்சேரியிலும் முதல்வர் ரங்கசாமி திறந்து வைத்தார். தூய்மையான ராம்ராஜ் பட்டு வேட்டி கட்டும் போது நல்ல எண்ணங்களை பிரதிபலிக்கும், வாழ்த்துக்களை வசீகரிக்கும். பியூரிட்டி அண்ட் பாசிட்டிவிட்டி, அதுதான் ராம்ராஜ் பட்டு வேட்டி. அருணும் பாரேண்டா, என் கூட ஒரு கிரிமினல் உண்டு. குழைகின்ற தங்கங்கள் கண்ணங்களாக கேரளாவை சேர்ந்த வினித் என்பவர் ரீல்ஸ், டிக்டாக், யூடியூப் உள்ளிட்ட சமூக வலைதளங்களில் பல்வேறு விதமான வீடியோக்களை பதிவு செய்து மக்களிடையே பிரபலமானவர். இவரின் கட்டை மீசைக்கு கட்டுக்கடங்காத ரசிகர்கள் கூட்டம் ஏராளமாக இருக்கின்றனர். குறிப்பாக பெண் ரசிகர்கள் ஏராளமாக இருக்கின்றனர். மீசையையே தன்னுடைய அடையாளமாக ஆக்கிக் கொண்ட வினித் மீசை வினித் என்று ரசிகர்களால் அன்பாக அழைக்கப்பட்டார். பெண் ரசிகர்களை ஆன்லைன் வழியாக விர்ச்சுவலாக மட்டுமே பார்த்து பேசுவது வினித்திற்கு போர் அடித்தது போகவே நேரில் சந்திக்க திட்டமிட்டு அல்வா கொடுக்கும் முயற்சியில் இறங்கியிருக்கிறார். அப்படித்தான் புதிய கார் வாங்கி தன்னுடன் வருமாறு ஒரு கல்லூரி மாணவியை அழைத்துள்ளார். அந்த மாணவியும் அவரது அழைப்பை ஏற்று சென்றிருக்கிறார். ஆனால் வினித் திருவனந்தபுரத்தில் உள்ள ஒரு விடுதியில் அறையெடுத்து கட்டாயப்படுத்தி தங்க வைத்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் அங்கு வைத்து அந்த மாணவியை வினித் பாலியல் பலாத்காரம் செய்ததாகவும் கூறப்படுகிறது. இது தொடர்பாக அந்த மாணவி அளித்த புகாரின் பேரில் வினித் கடந்த ஆண்டு கைது செய்யப்பட்டார். இந்த செய்தி வெளியான நிலையில் வினித்தால் பாதிக்கப்பட்ட பல பெண்கள் புகார் கொடுக்க இப்பொழுது முன் வந்திருக்கின்றனர். வினித் தன்னை ஒரு போலீஸ் என்று கூறி தமிழக பெண்களிடம் வீடியோ காலில் பேசும் வீடியோ வெளியாகி சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் இன்ஸ்டாகிராமில் எப்படி பிரபலமாவது என்று டிப்ஸ் தருவதாக சொல்லி பல பெண்களிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டது இப்பொழுது தெரிய வந்திருக்கிறது. கல்லூரி மாணவிகள் முதல் திருமணமான பெண்கள் வரை இவரது வலையில் பல பெண்கள் சிக்கியிருக்கின்றனர். தன்னோடு பழகும் பெண்களின் வீடியோக்களை ரகசியமாக பதிவு செய்து மிரட்டி பணம் பறித்து வந்ததாகவும் சொல்கிறார்கள். இந்த நிலையில்தான் திருவனந்தபுரம் போலீசார் பாலியல் பலாத்கார வழக்கில் கடந்த ஆண்டு வினித்தை கைது செய்தனர். ஆனால் ஜாமீனில் வெளிவந்த வினித் மீசையை எடுத்துவிட்டு புது கெட்டப்பில் ரீல் செய்து கொண்டிருந்தார். அவரின் மீசையும் பழையபடி வளர்ந்த நிலையில் 2.5 லட்சம் ரூபாய் வழிப்பறி செய்த வழக்கில் மீண்டும் தற்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கிறார். கடந்த மாதம் 23ஆம் தேதி வங்கியில் பணம் செலுத்த சென்ற பெட்ரோல் பங்க் மேலாளரை திருட்டு பைக்கில் வந்த 2 பேர் வழிமறித்து அவரிடமிருந்து 2.5 லட்சம் ரூபாயை பறித்து சென்றனர். இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்து வந்த திருவனந்தபுரம் காவல்துறையினர் கிடைத்த சிசிடிவிக்களின் அடிப்படையில் விசாரணை செய்த போது கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டது மீசை வினோத் உள்ளிட்ட மற்றொருவர் என்பது தெரிய வந்திருக்கிறது. இதையடுத்து போலீசார் அவரை கைது செய்திருக்கின்றனர். ஸ்மைலிட்ரிப்ஸ் புதிய கிளை தற்போது புதுச்சேரியிலும் முதல்வர் ரங்கசாமி திறந்து வைத்தார். தூய்மையான ராம்ராஜ் பட்டு வேட்டி கட்டும் போது நல்ல எண்ணங்களை பிரதிபலிக்கும், வாழ்த்துக்களை வசீகரிக்கும். பியூரிட்டி அண்ட் பாசிட்டிவிட்டி, அதுதான் ராம்ராஜ் பட்டு வேட்டி.